இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மோசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓங்கம் கணபதயே நமக. ஓம் ஷண்முகபதயே நமோ நமக. ஓம் ஷண்மதபதயே நமோ நமக. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமக. ஓம் ஷட்க்ரீவபதயே நமோ நமக. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமக. ஓம் ஷட்கோஷபதயே நமோ நமக. எனதருமை நேயர்களே, சொஸ்திக் டிவி அன்பர்களே, எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநமதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா? உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 2022 தமிழ் வருஷத்துல, இது சுபகிரத வருஷத்துல கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் இன்னைக்கு சதுர்த்தி திதி. சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்தின் மீது இன்றைக்கு உலா வருகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய பாக்கியஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கு. இந்த உலகத்து வாழ்க்கை நமக்கு இனிப்பா இருக்கணும்னா நம்ம பாக்கியஸ்தானம் நன்றாக இருக்கணும். நம்முடைய சொந்த ஜாதகத்திலே இன்னைக்கு உங்களுடைய கோச்சார ஜாதகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்யாணம் கார்த்திகைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களில். அவன் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் கார்த்திகை உண்டான்னு கேட்பாங்க. இது கார்த்திகை மாதம் நல்ல கல்யாண செய்தி உங்களுக்கு கூடி வரும். அதுவும் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் நிறைந்த பூசம் நட்சத்திரம். ஆகவேதான் ஓம் ஷண்முகபதயே நமோ நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தை உங்களுக்கு சொன்னேன் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே. இந்த குமாரஸ்தவத்தை மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கு படிக்க படிக்க வாழ்க்கையிலே எல்லா வகையான உயர்வுகளும் தேடி வரும். இன்னைக்கு பிசினஸ்ல கொடுத்திருந்த பணம் திரும்ப வரும். அதை போல உங்களுடைய கடன் தொகைகள் ஓரளவுக்கு இன்றைக்கு அடைபடும். பிள்ளைகள் வழியிலே இருந்து மன வருத்தம் தீரும். ஆபீஸ்ல உயரதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல சந்திர பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். அதுவும் உங்கள் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனியின் சாரத்தில் இன்னைக்கு டிராவல் பண்றார் அப்படிங்கிற போது உங்களுடைய கம்யூனிகேஷனை கொஞ்சம் கரெக்டா அமைச்சுட்டா இன்னைக்கு நல்ல புகழ் கிடைக்கும். உங்களுடைய பயணங்கள், இன்றைக்கு செய்யக்கூடிய பயணங்கள் தொழில் நிமித்தமான பயணங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பூத்தாம்ல அனுசரிச்சு இன்னைக்கு போயிடணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை இன்றைக்கு தவிர்க்கணும்.
வெளிநாடுகளில் வாழக்கூடியவருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு அருமையான முகூர்த்தமான நாள், நல்ல முகூர்த்த நாள். இந்த காலகட்டத்திலே மூன்றாம் இடத்திலே அதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு இப்போ உருவாகும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கூடி வரும். நல்ல செல்வ செழிப்பு பலருக்கு ஏற்படக்கூடிய அருமையான நாள். இந்த நாளிலே முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகன் சொன்னால் முருகுன்னு அழகுன்னு அர்த்தம். முருகன் என்று சொன்னால் உள்ளம் முருகுதையா முருகா உன்னேடில் காண்கையிலே என்று நம்முடைய கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் இல்லையா. அந்த முருகப்பெருமானை நினைத்து நினைத்து அவருடைய புகழை பாடி இன்னைக்கு முருகனம். இந்த பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு அற்புதங்கள் செய்யும். நல்ல தனவரவு, சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய தன்மை. பிஸ்னஸ்ல வெளிநாட்டு தொடர்புகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நெருக்கடிகள் இருந்தாலும் நண்பர்களின் உதவியால் சமாளித்தல் அப்படின்னு இந்த நாள் ரொம்ப நல்லா அமையிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, தாயுள்ளம் நிறைந்த ராசி கடகராசி. ஒரு பெண் ஒரு தாயிடம் அன்பை எதிர்பார்க்கிறாள், கணவனிடம் பண்ணிக்கிறோம். ஒரு பெண் தாயிடம் அன்பை எதிர்பார்க்கிறாள், தகப்பனிடம் அரவணைப்பை எதிர்பார்க்கிறாள், சகோதரனிடம் ஆதரவை எதிர்பார்க்கிறாள். இதெல்லாம் பிறந்த வீட்டில். இவர்களையெல்லாம் விட்டு விட்டு புகுந்த வீடு செல்கிறாள். அந்த புகுந்த வீட்டிலே அந்த கணவன்தான் தனக்கு அன்பை தர வேண்டும், அந்த கணவன்தான் அரவணைப்பை தர வேண்டும், ஆதரவை தர வேண்டும். கணவன்தான் தனக்கு தாயுமாக, தந்தையாக, சகோதரனாக எல்லா வகையிலும் அவன்தான் தனக்கு. அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்த கலப்பா கணவன் இருக்கணும் என்று பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளணும். அப்படி இதை ஆண்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே மனைவிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஒரு மனைவியை எப்படி நடத்தணும், அவளுக்கு பெற்ற தாயை போல் நம்ம இருக்கணும், அப்ப அவன் பெற்ற தந்தையை போல நம்ம இருக்கணும், அவளுக்கு கூட பிறந்த சகோதரன் போல நமக்கு ஆபத்து வந்தால் உதவி சென்று அவளுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படி ஆண் மக்களுக்கு இருந்தால் இந்த குடும்ப வாழ்க்கை இனிக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு தாய்மை உணர்வு அதிகம். இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருகிறது. நல்ல வேலை வாய்ப்பும், வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அன்பு காட்ட, அது அன்பை அதிகம் நிலைநிறுத்த வேண்டிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு அராமணத்தில் இருக்கக்கூடிய சனியின் சாரத்திலே 12 சந்திரன் இருக்கிற புது வேலை, புதிய கார், புதிய வீடு என்று அமர்க்கழப்படக்கூடிய நேரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வரும். பிள்ளைகள் வெளியில மட்டும் ஏதோ ஒரு மன வருத்தம். எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்கிறீர்கள், நீங்க பிள்ளைகள் மீது அன்பு காட்டுகிறீர்கள், ஆனால் மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் வேணும் முயற்சி பண்ணினா கிடைக்கும். எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்குமா சார்? நல்லாவே கிடைக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும், அது மிக முக்கியம். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு இழையோடும் முக்கியமான சுபகாரியங்கள் இரண்டு பேரும் இணைந்து நடத்துவீர்கள், வெற்றி கிடைக்கும். ஆபீஸ்ல சுதந்திரமான ஒரு சூழலை இருக்கும், சந்தோஷமான நாள்.
அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, ஆகச்சிறந்த நாளாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கும். லாபத்துல சந்திரன், அஞ்சுல சனி, அதலினால் காதல் செய்வீர்னா பாரதி. காதல் உணர்வுகள் அதிகரிக்கும், மனசுல சந்தோஷம் மிகும், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், அலுவலகத்தில் ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும், உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சரணீர், பூசை கொள்ளவாராய் பராபரவி. தாய்மானவர் பாடுறார் இல்லையா, இன்னைக்கு மனசுல தெய்வத்தை நினைத்து வழிபடுங்கள். தெய்வ வழிபாட்டுக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி தெய்வத்தை நினைத்து வழிபடுவதனால் வாழ்க்கையில மிகச்சிறந்த பேறுகளை நீங்கள் இன்றைக்கு பெற முடியும். புறந்தூய்மை நீரான மையம், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார் வள்ளுவர். இந்த புறந்தூய்மை நீரான மையம் அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்புல ஒரு மின்சக்தி இயங்கின்னு இருக்கு. சில நேரங்கள்ல அந்த மின்சக்தி தடைப்படும். இந்த உடம்பை நம்ம நல்ல தூய்மையாக வைத்துக் கொண்டால் அந்த மின்சக்தி தடைபடாமல் இருக்கும். அப்படி நம்ம உடம்பு தூய்மையாக இருப்பதற்கு தண்ணீரால் குளிப்பது உதவுகிறது. புறந்தூய்மை நீரான மையம், நம்முடைய மின்னோட்டம், உடம்புடைய மின்னோட்டம் தடைபடக்கூடாது. அதுக்காகத்தான் குளிக்கிறோம். வெறும் அழுக்கு நிற்கிறதுக்கு குளிக்கலை, உடம்புடைய அந்த சீதோஷத்தை கரெக்ட் பண்றோம் நம்ம. இந்த நாள் துலாராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் தேடி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், படிச்ச படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், பணிவினால் உயரலாம். வாழ்க்கையில பணிவு வேணும், எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் பணிவு இருக்கணும். அந்த பணிவு இல்லைன்னா நான் பெரிய ஆள்தான் என்ன வந்தா மனுஷன் கீழே விழுந்துடலாம். இன்னைக்கு பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆபீஸ்ல சில நண்பர்கள் சில நெருக்கடிகள் கொடுக்கலாம். பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நண்பர்களால் சில நெருக்கடிகள் இருக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலையே என்னுடைய தோழன் அப்படின்னு தோணலாம். அதெல்லாம் அழகா சமாளிச்சுக்கிட்டு வருவீங்க. பயணங்களில் நீங்க கூடுதல் பாதுகாப்பு மேற்கொள்ளணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். மூணில் சனியும் ஒன்பதில் சந்திரனும் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். இதனால வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எந்த முயற்சியும் நீங்கள் செய்யலாம். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பெண் பார்க்கும் படலங்கள் இன்னைக்கு வச்சுக்க கூடாது. புனர்பூ தோஷம், இந்த மூன்று ஒன்பது ஸ்தானங்களை தொடர்புபடுத்துவதனால் பெண் பார்த்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு தவிர்க்கணும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிற போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி அறிவு மேம்படும். வியாபாரத்தில் நல்ல லாபமும் வரும். ஆபீஸ்ல உயரதிகாரியுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, மென்மையான மனிதர்கள், மிருதுவான மனிதர்கள், அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை கொண்ட ராசி தனுசு ராசி. ஆனால் இலக்கு நோக்கி பயணம் செய்வதிலே வல்லவர்கள். ஒரு எய்ம் வச்சுன்னா அந்த எய்மை ஃபுல்ஃபில் பண்றதில்ல. ஒரு நேர்கோட்டிலே செல்லக்கூடிய அற்புதமான மனிதர்கள் தனுசு ராசி என்பர்கள். அவனுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல சந்திரன், இன்னைக்கு ஸ்ரீ ராமஜெயம் சொல்லிட்டே இருக்கணும், முருகப்பெருமான நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ரீ ராமஜெயம் சொல்வதும் முருகப்பெருமானை வழிபடுவதும்
மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில தரும். ஓம் ஜெய ஜெய பதயே நமோ நம, ஓம் நய நய பதயே நமோ நமகா, ஓம் மஞ்சுள பதயே நமோ நமகா, ஓம் குஞ்சரி பதயே நமோ நமகா அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஓம் ஜெய ஜெய பதயே நமோ நமகா, ஓம் நய நய பதயே நமோ நமகா, ஓம் மஞ்சுள பதயே நமோ நமகா, ஓம் குஞ்சரி பதயே நமோ நமகா அப்படின்னு இன்னைக்கு அந்த குமாரஸ்தவத்துடைய மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகும், நல்ல தனபரவு, குடும்பத்தில் சந்தோஷம், மன மகிழ்ச்சி இதனால ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். மகர ராசி என்பவர்களே, ராசியில சனி பகவான் விட்டு இருக்கிறார். நீதிமான் சனி பகவானுக்கு பேரு, ரொம்ப நேர்மையா செயல்படணும், செயல்படுறவாறு அவரை போல் உயர்த்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை. நீதிக்கு புறம்பாக செயல்படக்கூடியவர்கள் மீது அவர் மீது அவர் மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடியவாறு யாரும் இல்லை. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஏழு ரஜினி, அஷ்டம ரஜினி, அர்த்தாஷ்டம ரஜினா பயம் வரும், கண்டகச்சனா கவலை வரும். எதனால அப்படி பயம் வருதுன்னா, நீதிப்படி நாம் நடந்தால் சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார், அது புரிஞ்சுக்கணும். நீதிமான் அவர், நீதிக்கு புறம்பாக ஏதோ தவறுகள் செய்தால் நம்ம பயந்துட்டே இருக்கணும் அவருடைய காலத்தில். மகர ராசிக்காரர்கள் எதையும் செய்வதிலேயே வல்லமை படைத்தவர்கள். இன்னைக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்கிற போது கொஞ்சம் கவனமாக அப்படி இருக்கணும். கணவன் மனைவி உறவுல அனுசரிச்சு போகணும். மங்கள காரியங்கள் நடத்துகிற போது எச்சரிக்கையாக நடத்தணும், எந்த தடையும் வராது எச்சரிக்கையாக நடத்திக்கணும். நல்ல தன லாபம், வியாபாரத்தில் மேன்மையும், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் சிந்தனையும் இன்னைக்கு வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எதிரிகள் உங்களை வெல்வதற்கு பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் 2 மந்திரங்கள் மிக முக்கியமான மந்திரங்கள் எதிரிகளை வெல்வதற்கு. ஓம் அஸ்திரபதயே நமோ நமகா, ஓம் சஸ்திரபதயே நமோ நமகா, இந்த 2 மந்திரம் தான் சொல்லிட்டு இருந்தாலே போறோம். ஓம் அஸ்திரபதயே நமோ நமகா, ஓம் சஸ்திரபதயே நமோ நமகா, இந்த 2 மந்திரங்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எதிரிகளை வெல்லலாம். அக எதிரிகளையும் வெல்லலாம், புற எதிரிகளையும் வெல்லலாம். சில நேரத்தில் நம்ம மனசு உணர்வே நமக்கு எதிரியா இருக்கு, அதையும் வெல்ல முடியும். குடும்பத்தாரையே பகைவரா நினைப்போம், நெருங்கியவர்களை பகையாக நினைப்போம். இவர்களெல்லாம் செய்வனை வச்சுட்டாங்களோ சில மேல பயம் வரும், நண்பர்கள் மேல கோபம் வரும், கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வரும். அவர்களெல்லாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். ஓம் அஸ்திரபதையே நமோ நமகா, ஓம் சஸ்திரபதையே நமோ நமகா சொல்வதனால் குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை வரும். இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கு. சுபகாரியங்களில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள், சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்வீர்கள். நல்ல தன லாபமும், வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியும் பெருகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்நாள் இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும், செய்தொழில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஓம் கவிராஜபதயே நமோ நமகா, ஓம் தபராஜபதயே நமோ நமகா, இந்த 2 மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும் இன்னைக்கு மீனராசிக்காரா. ஓம் கவிராஜபதயே நமோ நமகா, ஓம் தபராஜபதயே நமோ நமகா, இதை சொல்லிட்டே இருந்தால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிசினஸா இருக்கும், வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாள குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும், குடும்பத்துல சந்தோஷம் பெருகும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், மனசுக்கு மகிழ்ச்சி பெருகும். அற்புதமான நாள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். நண்பர்களே,
இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம், நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகியம்மன் அருள்வாக்கு.